வருஷம் வருஷம் கிட்னி பாதிக்கப்படுறவங்களோட எண்ணிக்கை ரொம்பவே அதிகமாகிட்டு இருக்குது. இதை பார்த்து மனசு தாங்க முடியாத ஒரு நர்ஸ் தன்னோட வேதனையை பதிவாக வெளியிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்தாவது நம்மளை நாமளே காப்பாற்றிக்கணும். இது என்ன நீங்களே கேளுங்க. ஒரு பிரபலமான ஹாஸ்பிட்டலில் ஒரு ஷிஃப்ட்டுக்கு டயாலிசிஸ் பண்ணுறவங்களோட எண்ணிக்கை கிட்டத்தட்ட 100 பேர். ஒரு நாளைக்கு மொத்தம் 4 ஷிஃப்ட்டு. ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு நாளைக்கு 400 பேர் டயாலிசிஸ் பண்ணுறாங்க. அப்போ ஒட்டு மொத்தமாக எத்தனை பேத்துக்கு கிட்னி பாதிப்பு இருக்கணும்னு நீங்களே கணக்கு போட்டுக்கோங்க. ஒரு டயாலிசிஸ்க்கு 2500 ரூபா, வாரம் 2 இல்லாட்டி 3 தடவை அதை பண்ண வேண்டியது இருக்கும். அப்போ ஆயில் பூராம்னா என்ன தலை சுத்துதுல? சரி, டயாலிசிஸ் பண்ண வரவங்களுக்கெல்லாம் வயசு என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க? 5 வயசு குழந்தையிலிருந்து +2 எக்ஸாம் எழுத போற பையன், கை குழந்தையோட வர்ற தாயின்னு எந்த வயசு வித்தியாசமும் எல்லாருமே இந்த கிட்னி பாதிப்புக்குள்ளா இருக்கிறாங்க. +2 படிக்கிற பையன் டயாலிசிஸ் பண்ணிட்டு எக்ஸாம் எழுத போறான். என்கிட்ட, அக்கா நான் 1000க்கு மேல கண்டிப்பா மார்க் வாங்கன்னு சொல்லிட்டு போறான். இந்த பையனுக்கு இப்படி கிட்னி ஃபெயிலியர், உங்க அம்மா கிட்ட கேட்டேன். சின்ன வயசுல இருந்தே அதிகமான மாத்திரை கொடுத்துருக்காங்க, காய்ச்சல் ஆஸ்துமான்னு சொல்லி எதுவுமே பார்க்காம எல்லாத்துக்குமே மாத்திரை கொடுத்து வச்சிருக்காங்க. அதே மாதிரி ஒரு காலேஜ் பேராசிரியர், ஒரு பெண்ணை கல்யாணம் ஆகி 5 வயசு பையன் இருக்கான். எதனால இந்த பிரச்சனைன்னு கேட்டேன். காலேஜில் பாத்ரூம் நல்லா இருக்காதான், யூரின் அடக்கிட்டே இருப்பாங்களாம், அதனால கிட்னி ஃபெயிலியர். மூச்சு திணறல் வந்து அவங்க படுற பாடு வெளியே சொல்லவே முடியாது, பெரிய குடும்பம். பிரச்சனை வந்துட்டா தீர்வு இல்லை. சரி, வராமல் தடுக்க சில விஷயத்த சொல்கிறேன். தயவு செஞ்சு இதை எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்க. எப்பயுமே சிறுநீரையோ மலத்தையோ அடக்கவே அடக்காதீங்க. தாகம் எப்பெல்லாம் எடுக்குதோ அப்பெல்லாம் தண்ணி குடிங்க. பசிச்சா மட்டும் சாப்பாடு எடுத்துக்கோங்க. உங்களோட சாப்பாடை உமிழ்நீரோட சேர்த்து நல்லா வாயை மூடி மென்று சாப்பிடுங்க. கடையில் விற்கிற பாக்கெட் அயோடின் உப்பை தயவு செஞ்சு யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. தெருவில் கடல் உப்பு கொண்டு வருவாங்க, அதை யூஸ் பண்ணுங்க. இல்லாட்டி இந்து உப்பு யூஸ் பண்ணுங்க. பிஸ்கட்டு பாக்கெட்டில் அடைச்சது, கூல்ட்ரிங்க்ஸ்னு எதையுமே தயவு செஞ்சு அறவே தவிர்த்துடுங்க. வசதி இருக்குன்னு கடையில் போய் இனிப்பு பண்ணுறோம், நூடுல்ஸு செயற்கை நிறைமூட்டி இருக்கிற எந்த பொருளையுமே தயவு செஞ்சு வாங்கி சாப்பிடவே சாப்பிடாதீங்க. ரசாயனம் கலக்காத இயற்கையான முறையில் விளைவிக்கப்பட்ட உணவுகளை மட்டுமே சாப்பிடுங்க. மரபணு மாற்றம் செஞ்சு இப்போலாம் நிறைய காய்கறி பழங்கள்லாம் வந்துகிட்டு இருக்குது, அதை வாங்குறத அறவே தவிர்த்துடுங்க. வலி மாத்திரையை தயவு செஞ்சு யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. தலைவலி காய்ச்சல் வந்தால் அதை தாங்கிக்க பழகுங்க. வீட்டு வைத்தியத்தையே பாருங்கள், மாத்திரை எடுக்காதீங்க ஓடி போய். உடல் கழிவுகளை சரியான முறையில் வெளியேற்றுங்க. டென்ஷன் இல்லாமல் சரிவிகித உணவு எடுக்கிறது மூலமாக நிறைய நோயை உங்களால் தவிர்க்க முடியும். தயவு செஞ்சு இதை உங்கள் பக்கத்து வீடு, உங்களுடைய நண்பர்கள், உங்கள் வீட்டிலேன்னு சொல்லி எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணி இது மட்டும் வாழ ஆரம்பிச்சிங்கன்னா எந்த நோயுமே வராமல் தவிர்க்க முடியும். ப்ளீஸ் ஃபாலோ இட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.